மத்திய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டுறவு குழுவினர் திண்டுக்கல் PSNL அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் PSNL அலுவலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், மின்சார திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும், விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும், ரயில்வே, LIC, வங்கி, தொழில் தொடர்பு உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அனைவருக்கும் விரிவான சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும், மாநில நல வாரியங்களை சீர்குலைக்க கூடாது, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் காணப்பட வேண்டும், சம ஊதியம் வழங்க வேண்டும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கல்வி மருத்துவம் அத்தியாவசிய மக்கள் பயன்பாடு துறைகளில் செலவழித்து அதிகப்படுத்த வேண்டும், சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. LCF, CIDU, AIDUC, HMS, INDUC, ACCUDU, MLAF, DUCC உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.